மன திறந்து பேசுகிறேன். எண் 33 கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு சகோதரன் போதகர் நான் ராபர்ட் சைமன். இந்த நாட்கள்ல எல்லாருமே நாளையை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகும், ஒருவேளை இந்த ஊரடங்கு நீடிக்குமா நீடிக்காதா, ஒருவேளை தளர்த்தப்படுமானால் எப்படிப்பட்ட விளைவுகள் வரும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், என்னுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அநேக காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசு சொன்னார், நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இட் வில் டேக் கேர் ஆஃப். நாளைய தினம் அது வரும்போது அங்க பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கலாம், அப்ப அதை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அதற்காக கவலைப்படுவதனால நம்ம எதுவும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் கவலைப்படுவது போல காரியங்கள் நடக்காமலே போய்விடலாம். நாம் கவலைப்படாமல் இருந்தால் ஒருவேளை அந்த காரியங்களை எளிதாக மேற்கொள்ளலாம். நாம் கவலைப்படுகிறதுனாலேயே நாம் ஒருவேளை அதை குழப்பமாக்கி விடலாம். அன்றைக்கு நாம் செயலாற்றக்கூடிய ஒரு தன்மையை இழந்து போகலாம். ஏனென்றால் கவலைப்பட்டு குழம்பி கொண்டிருக்கிறபடினாலே மாற்றங்கள் வரும்போது செயலாற்றக்கூடிய தன்மை குறைந்து போகும். இன்னும் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும், நம்முடைய சரீரத்தினுடைய செயலாற்று திறன் குறையும், எதிர்ப்பு சக்தி குறையும். கவலைப்படுகிறதுனாலே நம் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. அந்த கவலைப்படுதல் என்பதை பற்றி சொல்லும் போது ஆங்கிலத்திலே இந்த இடத்துல பதிவு செய்யப்படும், டோன்ட் பி ஆங்ஷியஸ். அதை குறித்து ரொம்ப ஆங்ஷியஸாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்றெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்காக, ஜீவனுக்காக, வாழ்க்கைக்காக கவலைப்படாதிருங்கள். உணவு மற்றும் உடையை பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கை சிறந்த இன்றைக்கு நம்ம வாழணும், இன்றைக்கு நம்ம வாழணும், நம்முடைய வாழ்க்கை சிறந்தது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். அப்படி நம்ம கவலைப்படும் போது என்ன நடக்குது, அந்த வேத பகுதியை கவனித்து பார்த்தால் இயேசு சொல்ற, ஆகையால் கவலைப்படாதீர்கள். ஆகையால் என்பது, ஆகையால் என்று அவர் சொல்லும் போது எதினாலே என்று பார்க்கிறோம். பிரியமானவர் முன்பாக சொல்லுகிறார், ஒருவனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, பணிவுடை செய்ய, சேவை செய்ய முடியாது. ஒருவனை பகைப்பான், இன்னொருவனை பற்றி கொள்வான், ஒருவனை விடுவான், இன்னொருவனோட சிநேகிப்பான் என்றெல்லாம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகையால் கவலைப்படாதிருங்கள். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, ஆகையால் கவலைப்படாதிருங்கள். அதனுடைய பொருள் என்ன, நாம் கவலைப்படுவோமானால் நம்ம அறிந்தோ அறியாமலோ தேவனை ஆராதிக்காமல், தேவனுக்கு சேவை செய்யாமல், ஊழியம் செய்யாமல், நம்ம உலக பொருளுக்கு, உடைக்காக, உணவுக்காக நாம் ஊழியம் செய்கிறோம், சேவை செய்கிறோம், பணிவிடை செய்கிறோம் என்று பொருளுடையதாகும். நல்ல தைரியமா இருங்க. பிரியமான கர்த்தர் கூட இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை உடுத்து விற்கிறவர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், அவரை நம்பி இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு சிறு பெண், ஒரு 10-12 வயது பெண், அது வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது கையில் இருந்த தொடப்பத்தை கீழே போட்டு விட்டு ஓ என்று அழ ஆரம்பித்தது. வீட்டிலிருந்து எல்லாரும் பயந்து பதறி அடித்து ஓடி வந்து என்ன என்ன என்று கேட்கிறார்கள். அதால சொல்ல முடியாமல் விம்மி விம்மி அழுகிறது. கொஞ்சம் அந்த பிள்ளை ஆசுவாசப்படுத்தி என்ன என்று கேட்டார். ஐயோ, நான் சீக்கிரத்துல பூ பெய்திருவனே, சரி அதுக்கே ஆள்ற, பூ பெய்துனா எனக்கு நீங்க திருமணம் பண்ணி வைப்பீர்களே, சரி அதுக்கே ஆள்ற, ஐயோ திருமணம் பண்ண பிறகு எனக்கு குழந்தை பிறக்குமே, அதுக்கே ஆள்ற, திரும்பவோ தேம்பி ஆள்ற, ஐயோ லாரி போச்சே லாரி போச்சேங்கிறான். எல்லாரும் குழம்பி போனார்கள். இன்னும் அவளை ஆசுவாசப்படுத்தி என்ன சொல்லுகிறாய், அம்மா எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தவளும் என்று சொல்லி ஆள ஆரம்பித்தாள் மீண்டும்.
என்ன என்று கேட்டால் லாரி போனது. ஏமா லாரி போனதுக்கு என்ன? இல்ல நான் யோசித்தேன், ஒருவேளை என் குழந்தை தவண்டு வெளியே போகும்போது அந்த பிள்ளையின் மேல லாரி ஏறி விட்டால் நான் என்ன செய்வேன்? அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவள் பூ பெய்தி திருமணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை தவண்டு போகும்போது ஒருவேளை அந்த வழியாக வந்த லாரி அந்த குழந்தை மேல் ஏறி விடுமானார். நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் அதை காரியங்களை பார்த்து கொள்ளும். சந்தோஷமா கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. வாழ்நாள் எல்லாம் நம்ம மகிழ்ந்திருக்க அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை அவர் நமக்கு தருகிறார். ஜோமனோமா அன்பின் இயேசுவே, என் ஒன்றை குறித்து கவலைப்படாம உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க கிருபை தாராண்டு. ஆண்டவரே, ஏதோ எதிர்பார்த்து காரியங்களை குறித்து இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று வேதனைப்பட வேண்டும். சூழ்நிலை எப்படி ஆனாலும் யூ ஆர் இன் கண்ட்ரோல். ஆண்டவரே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவன், உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவர். இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் உடைய பிள்ளைகளை பெருக உதவி செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரேதரா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நல்லா சந்தோஷமா இருங்க, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹீ இஸ் ஸ்டில் ஆன் தி த்ரோன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.